ரீசன்ட் டைம்ஸில் தமிழ் சினிமாவில் நிறைய பார்ட் டூ மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதில் சில மூவிஸ்லாம் சூப்பர் ஹிட் ஆகுது, அண்ட் சில மூவிஸ் வந்த இடமே தெரியாமல் போயிடுது. ஸோ இப்போ ரீசன்ட் டைம்ஸில் என்ன மாதிரி பார்ட் டூ மூவிஸ்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேற என்ன இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸ்லாம் படம் உருவாகிட்டு இருக்கு, நம்ம ஹேஷ்டாக் காலிவுட் அப்டேட்ஸில் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஹேஷ்டாக் NGK. சூர்யா செல்வராகவன் டைரக்ஷனில் நடிச்சு முடிச்சிருக்கிற படம் NGK. சாய் பல்லவி, ரகுல் பிரீத் சிங் ஃபீமேல் லீட்ஸில் நடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருந்தது. 2013 ரிலீஸ் ஆன இரண்டாம் உலகம் படத்துக்கு அப்புறமா செல்வராகவன் டைரக்ஷனில் 6 இயர்ஸ் கழிச்சு ரிலீஸ் ஆக போகிற இந்த படத்து மேலே பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 13 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறமா யுவன் செல்வராகவன் காம்பினேஷனில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதனால இந்த படத்தோட சாங்ஸ் மேலேயும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மேலேயும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த படத்தோட ஆடியோ கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தோட புது போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஹேஷ்டாக் தனுஷ். வெற்றிமாறன் டைரக்ஷனில் தனுஷ் அசுரன் படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்துக்கு அடுத்ததாக சத்யஜோதி ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷனில் துரை செந்தில்குமார் டைரக்ட் பண்ணுற ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. இந்த படத்தில் தனுஷ் டூவல் ரோலில் நடிக்க போகிறதாகவும் ஸ்னேஹா ஃபீமேல் லீடில் நடிக்க போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த படத்துக்கு விவேக் அண்ட் மெர்வின் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஷூட்டிங்கை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ஜெயம் ரவி. அடங்கமாறு படத்தோட சக்ஸஸுக்கு அப்புறமா ஜெயம் ரவி பிரதீப் ரங்கநாதன் டைரக்ஷனில் ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிச்சிட்ருக்காரு. காஜல் அகர்வால் ஃபீமேல் லீடில் நடிக்கிறாங்க. ஹிப்ஹாப் அதே மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு அடுத்ததாக ஜெயம் ராஜாவோட டைரக்ஷனில் தனியொருவன் 2 நடிக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் அவர் செல்வராகவன் டைரக்ஷனில் ஒரு படத்தில் நடிக்க போகிறதா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இதை பற்றி செல்வராகவன் சைடில் இருந்தோ ஜெயம் ரவி சைடில் இருந்தோ எந்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஹேஷ்டாக் ஜீவா. ஜீவா, கி, கொரிலா, ஜிப்சி படங்களோட ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இதுக்கிடையில் ரெக்க படத்தை டைரக்ட் பண்ணின ரத்னசிவா டைரக்ஷனில் ஒரு படத்தில் நடிச்சிட்டும் இருக்காரு. இந்த படத்தில் தெலுங்கு ஆக்ட்ரஸ் ரியா சுமன் ஃபீமேல் லீடில் நடிக்கிறாங்க. வேல்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த படத்துக்கு ஸ்ரீனுன்னு டைட்டில் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க.